அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நிறைய பேர் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. பச்சை கற்பூரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம உணவுலேயும் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நியதி இருக்குது. அதனால தான் வந்து இதுக்கு பேரே வந்து பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரத்திற்கும் இந்த பச்சை கற்பூரத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம பூஜையில் பயன்படுத்தும் போது இன்னுமே விசேஷம், சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை கற்பூரத்தை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் நம்ம வீட்டில் அப்படின்னா, பண வரவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் டேப் பண்ணி ஆல் அண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசுபடி குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மஞ்சள் துணியில் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம முடிச்சு போட்டு கட்டி வச்சோம் அப்படின்னாலே போதும். தினசரி பூஜை பண்ணும்பொழுது நம்ம தூப தீப ஆராதனைகள்லாம் இதுக்கு காட்டணும் அப்படின்னாலே வீட்டில் எப்பொழுதும் பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக ஒரு கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை கற்பூரத்திற்கு பார்த்தீங்கன்னா செல்வத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு மஞ்சள் துணியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை கற்பூரத்தை ஒரு முடிச்சு போட்டு கட்டி அதை குபேர மூலையில் வச்சுட்டு தினசரி தூபம் காண்பித்து நம்ம வழிபட்டு வந்தாலே போதும், வீட்டில் எப்பொழுதுமே சரி பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து அதிகமாக வாசனை கொண்டதாக இருக்கும். பச்சை கற்பூரத்தோட வாசனைக்கு ரொம்ப பெரிய சக்தியே இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ கேட்கலாம், என்ன சக்தி வந்து இந்த வாசனை திரவியங்களில் இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு நம்ம செல்லும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமலே ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு தெய்வீக மனம் கமழும்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி பல பூஜை பொருட்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து அதை அவங்க பயன்படுத்தி அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. நேர்மறை எண்ணங்கள் நம்ம மனசில் வந்து நேர்மறை எண்ணங்களை வந்து நம்மளை அறியாமல் மனசு வந்து தேடும். அதை வந்து அதிகமாக நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் போன்ற பல விதமான ஆன்மீக பொருட்கள் வந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த வாசனை இந்த பச்சை கற்பூரத்திற்கு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்டு இல்லைன்னா ஒரு நாலு துண்டு பச்சை கற்பூரத்தை நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடணுமா. அப்படி பூஜை அறையில் வச்சு நம்ம வீட்டில் எப்பொழுதும் வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒருவருக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை வந்து அந்த துர்சக்தியை வந்து விரட்டும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனுடைய மகிமையாலும் சரி துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அப்படின்றது தான் ஒரு ஆள் நம்பிக்கை. அதனால் வீட்டில் பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் நம்ம வச்சு வழிபடும் பொழுது நிம்மதி தானாகவே வந்து சேரும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை வந்து வீட்டில் தங்க செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வீட்டில் பணத்திற்கு கஷ்டம் இல்லாத ஒரு நிலை நிச்சயம் உயரும் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது. வீண் செலவுகள் இருக்காது. வீண் செலவு சரி, இப்படிப்பட்ட இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம எங்கெங்கெல்லாம் வச்சுக்கலாம் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி குபேர மூலை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜை அறையில், அதுக்கப்புறம் நம்ம பணம் வச்சு புழங்கக்கூடிய இடமா இருக்கட்டும். பெண்களாக இருந்தோம்னா வீட்டில் நம்ம எதாவது சமையல் அறையில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி டப்பாவில் கூட பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கலாம். இப்படிலாம் செய்யும் பொழுது பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி வெளியில் போயிட்டு வரக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் வந்து பர்ஸில் ஒரு பெட்டு வந்து நீங்கள் பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கலாம் அப்படின்னே சொல்கிறாங்க. போட்டு வைக்கலாம். இப்படி நம்ம செய்கிறது மூலமாக வந்து வீண் விரயம் ஏற்படுவது தவிர்க்கப்படும். பணம் செலவானாலும் சரி வரவு என்றும் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் விருத்தி அடைய விரும்ப செல்வம் பெருகணும் அப்படின்னா நம்ம பணம் வச்சு புழங்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னா, இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருக்குது, அங்கே கூட இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வச்சு பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துவோம். ஒரு சின்ன சின்ன வெள்ளிக்கிழமை பூஜையாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமை பூஜையாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஏதாவது நம்ம பெரிய ஹோமம் வளர்க்குறோம், இல்லை வேறு ஏதாவது நம்ம தீபாவளி வருது, அடுத்தது கார்த்திகை தீபம் வருது, இப்போ சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாம் வந்துட்டு போச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விசேஷ நாட்கள்லையும் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி நம்ம பூஜை செய்யும் பொழுது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி பச்சை கற்பூரத்திற்கு இருக்கும் பொழுது அதற்கான ஒரு ஆற்றலை இந்த பச்சை கற்பூரம் வெளியிடும். அப்படி வெளியிடும் பொழுது நம்ம அந்த வீட்டில் வந்து பூஜை செஞ்ச ஒரு திருப்தியை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக கையில் எடுத்து நம்மளுடைய குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வங்களையோ நம்ம மனசார வணங்கிக்க வேண்டியதை நம்ம நினச்சி பிரார்த்தனை செஞ்சு அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு சேமித்து வச்சு தினசரி நம்ம செய்யக்கூடிய பூஜையில் நம்ம கலந்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளாக இருக்கட்டும், கெட்ட சக்திகள், கந்திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்னு சொல்லக்கூடிய அனைத்தும் விலகி ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை நிச்சயம் அமையும் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது. வாசனை மிகுந்த இடங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாலட்சுமி குடிகொள்வாள் அப்படி இருக்கும் பொழுது பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல
பூசலையும் சரி மகாலட்சுமி இருந்து அருள் புரிவார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆக பண புழங்கும் இடங்களில் கூட இந்த வாசனை மிகுந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வைத்து வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் பெருகும். நன்றி, மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.